நம்ம ரொம்ப ரசிக்கிற ஒரு பாட்டை எடுத்துகிட்டு போய் எம்எஸ்வி சார்கிட்ட போய், சார் எப்படி சார் இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம அப்படியே புலங்காங்கிதமாக கேட்போம். அவர் சிம்பிளாக பதில் சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? லட்டு மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்தா ஜாங்கிரி மாதிரி பாட்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பார். அவர் வாழ்க்கையில் லட்டு சுச்சுவேஷன் எத்தனை கேட்டிருப்பார், நமக்கு எத்தனை ஜாங்கிரிகள் வழங்கியிருப்பார். இன்றைக்கி எந்த ஜாங்கிரி நம்ம சாப்பிட போகிறோம்? வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன்னு சொல்லும் போதே கண்ணு கலங்குது. அந்த மாதிரி வரிகளை வாலி ஐயா எழுதுறார். அந்த மாதிரி கண்ணு கலங்குற அளவுக்கு டிஎம்எஸ் ஐயா பாடியிருக்காருன்னா அதுக்கு காரணம் மெல்லிசை மன்னர். இந்த தத்துவத்துக்கு அவர் போட்ட தாலாட்டு மெட்டு தான், முழுக்க முழுக்க தத்துவம் தான் இந்த பாட்டு. பகுத்தறிவு தத்துவம்னு கூட சொல்லலாம். இதுக்கு வீரமாக ஒரு டியூனை போட்டிருந்தா இந்த பாட்டே போயிருக்கும். ஆனால் ஏசி திருலோக சந்திர சார் இந்த காட்சியை எப்படி விவரிச்சிருப்பார்ல? ஒரு குழந்தை வந்து நின்று கேட்குறான்னு சொன்ன அந்த தாலாட்டுங்கிற ஆஸ்பெக்டை உள்ளே போட்டாரே மெல்லிசை மன்னர். பாட்டு எங்கேயோ போயிருச்சே. முன்னாலே அதில் ஒரு தாலாட்டு இருக்கே, கன்னத்தை கிள்ளி ஆட்டுறாரா இல்லை தொட்டில் ஆட்டுறாரா இல்லை எல்லா இடத்துலையும் அந்த ஒரு தாலாட்டுடைய துணி கேட்டுக்கிட்டே இருக்கேமே. பாசமுள்ள பார்வையிலே, ஃபஸ்ட்டு பல்லவியில் பாடின பாசமுள்ள பார்வையிலே அந்த பாவம் என்ன, பாசமுள்ள பார்வை அந்த பாவம் என்ன, இத்தனை பாவத்தையும் டிஎம்எஸ் ஐயா சொல்லிக்கிட்டே வருவார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அசைப்பு அசைப்பார். மணப்பான் கல்வி, இது எல்லாமே இந்த பாட்டில் ரொம்ப அழகான விஷயங்கள். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன், குழந்தையோட சிரிப்பில் தான் கடவுள் அப்படின்னு முதல் ரெண்டு வரியிலே நம்மளை சாட்சி போடுறார் வாலிசர். என்னென்னத்துலலாம் கடவுளை பார்க்குறேன்னு சொல்லுங்க. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, அந்த கல்வி உனக்கு கொடுக்குற அறிவு, அந்த அறிவால் உனக்கு கிடைக்கிற செல்வம், இது எல்லாத்துலேயும் இருக்குது தெய்வம். வானத்துலேருந்து மழை பொழியுதே, அந்த மழையிலே இருக்குது தெய்வம். நீ பார்க்குறியே பூ, அந்த பூ சிரிக்குதே, அந்த பூவில் இருக்குது தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான்னு ஒரு முத்தாய்ப்பு வரி எழுதுகிறார். அதை பிடிச்சார் மெல்லிசை மன்னர். அதை அங்கே அங்கே வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அதை அனுப்பல்லவி மாதிரி வச்சு 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 இந்த பாட்டையே ஒரு பெரிய ஒரு தங்க கிரீடமாக மாற்றினாங்களே. 1971 பிக்கஸ்ட் மியூசிக்கல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ரெண்டு படத்தை சொல்லுவாங்க, ஒன்று சுமதியின் சுந்தரி, இன்னொன்று ரிக்ஷாக்காரன். அதுக்கப்புறம் மூணாவது ஆதி பராசக்தி பாடல்களும் ரொம்ப பிரபலமாக போச்சு. ஆனால் இத்தனை பாடல்களுக்கும் மத்தியில் ரொம்ப நாளைக்கு அந்த வருஷத்தில் சாட் பஸ்டரில் நம்பர் 1 இருந்தது இந்த இதோ எந்த தெய்வம். ஒரு தத்துவத்துக்குள்ள தாலாட்டை ஒழிச்சு வச்சு நம்மளை தூங்கவும் வச்சு முழிக்கவும் வச்சாரு. ஏன்னா தத்துவத்தில் நம்ம முழிச்சிக்கணும், அதே சமயம் அந்த தாலாட்டில் தூங்கணும் இல்லையா. இந்த ரெண்டு கலவையை நமக்கு சேர்ந்து கொடுத்த அந்த பாட்டை தான் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது ஸ்ரவன். ஸ்ரவனுடைய குரலில் ஒரு தாலாட்டை நீங்கள் இதுவரைக்கும் கேட்டதில்லை இல்லை, இன்றைக்கி கேட்பீங்க. ஸ்ரவனுடைய தமிழில் இருக்கிற ஒரு அழகை நீங்கள் கேட்டதில்லை, இன்றைக்கி கேட்பீங்க. அதெல்லாம் தாண்டி ஸ்ரவனுடைய குரலில் அந்த கம்பீரம் இருக்கே, அதையும் நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்க. இன்றைக்கி ஒரு புது ஸ்ரவனை நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. இந்த பாட்டுக்கு ஆதாரமே ஃப்ளூட்டு தான். என்ன ஒரு தாலாட்டு இல்லை, அது நம்ம செல்வா வாசிக்கும் போது சொர்க்கம் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சித்தார் பேச்சு, அது நம்ம ரஞ்சனி மகேஷ், நிஜமாவே அவங்க சிரிப்பு தெய்வீகமாக தான் இருக்கும். எம்எஸ்வி சார் 70s கிட்டாருங்கிறது பிரிக்க முடியாத அம்சம். அது ரெண்டு பேஸும் சரி ரிதமும் சரி ரெண்டுமே நம்ம கார்த்திக் வாசிக்கிறாரு. அற்புதமான தாளக்கட்டு வேற யாரு, நமக்கு வெங்கட் தான் பிரமாதமாக வாசிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு விக்னேஸ்வர் நமக்காக ஃபுல் ப்ரோக்ராமிங் பண்ணுறாரு. இந்த பாட்டில் சில ஸ்பெசிஃபிக் டோன்ஸ் இருக்கு, அந்த டோன்ஸ் எல்லாம் விக்னேஸ்வர் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போவுமே. அதனால் இன்னைக்கு விக்னேஸ்வர் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் பாடலுடைய வார்ம்த் நமக்கு அப்படியே திரும்பி கிடைக்குது. அவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இதை மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணி கொடுத்தது ஷியாம் பெஞ்சமின் அஃப்கோர்ஸ். அப்புறம் சிவா. ஒரு தாலாட்டோட கட்ஸ் எப்படி இருக்குங்கிறது சிவாக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லை, இப்போல்லாம் அவருக்கு தெரியும், அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே, பல பேருடைய வாழ்க்கையில் தெய்வம் மாதிரி முன்னாடி வந்து நின்ன ஒரு ரொம்ப ஒரு டியர் சோலை தொலைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தத்தில் தான் நாங்கள் பல பேரும் இருக்கோம். என் தெய்வம் என் முன்னாடி இருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த பாட்டை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ எந்த தெய்வம் முன்னாலே கேளுங்க கிறங்குங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான்.
சொல்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பா, இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பா, இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் வேகம் எனதாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தன்வியர் வயிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. ஆஹா அறிஞர் அண்ணா அவர்களின் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போம் தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்ட மாதிரியே கரெக்டாக அந்த கடைசி சரணத்தில் அந்த வரி வரா மாதிரியே வச்சார் பார்த்தீங்களா. அந்த ஏழையோட சிரிப்பில் தான் இறைவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வாலியையா வச்சார் பார்த்தீங்களா. எவ்வளவோ தத்துவார்த்தமான விஷயங்கள், என்ன அழகான ஒரு மெட்டு, ஒரு தாலாட்டு. இந்த பாட்டுக்கெல்லாம் இத்தனை வயசு 71 ஹிட்டுன்னு சொல்ல முடியுமா? காலம் கடந்தும் இந்த பாடல்களை எல்லாரும் கேட்கணும், இந்த கருத்தை புரிஞ்சுக்கணும், இந்த பாட்டை நினச்சி வியக்கணும். QFR அப்படிங்கிற இந்த அற்புதமான ஜேர்னி முழுக்க முழுக்க க்ரௌட் ஃபண்டிங்கில், முழுக்க முழுக்க மக்களுடைய ஆதரவால் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இசை மேலே இருக்கிற காதல், எங்களுக்கு உங்களுக்கு நல்ல மியூசிக் நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற பேஷன், இந்த ரெண்டும் கை கோத்து இது வரைக்கும் வெற்றிநடை போட்டுட்டு வந்திருக்கு. எவ்வளவு நாள் நீங்கள் எல்லாரும் ஆதரவு சொல்கிறீங்களோ அவ்வளவு நாள் இதை நடத்திட்டு போகணுங்கிற எங்களுடைய ஆசை, அது நிச்சயமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எங்களை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்களுடைய க்ரௌட் ஃபண்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி அது ஒன்றை மட்டும் நம்பி தான் நடக்குது, வேறு எதையும் நம்பி இல்லை, யாரையும் நம்பி இல்லை.
ஓகே நாளைக்கு என்ன பாடல், நாளைக்கு ஒரு 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 ரேர் ராஜா சார் சாங், அது வந்து ஒரு கிட்டார் திருவிழான்னு சொல்லலாம். அதாவது பாட்டில் வந்து ஸ்ட்ரிங்ஸே கிடையாது, வெறும் கிட்டார்ஸை வச்சு அப்படி ஒரு விளையாட்டு விளையாடிருப்பார். இது ஒரு ஒரு வில்லனாகிய ஒரு இயக்குனருக்கு, வில்லனாக லேட்டரில் வில்லனாகிய ஒரு இயக்குனருக்கு முதல் படம், இதுதான் க்ளூ. அந்த படத்துலேருந்து ஒரு ரேர் சாங். இந்த பாட்டை பற்றி நான் ஒரு தடவை ஏதோ ஒரு 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 லைவ் மீட் அண்ட் க்ரீட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன பாட்டாக இருக்கும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, நாளைக்கு அந்த பாட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.